கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அழகியத்தமிழ் மகள். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது ஒரு ஹேண்ட்பேக் ஹால் தான். மீஷோ ஹேண்ட்பேக் ஹால் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப மாசம் கழிச்சு நம்ம சேனல்ல வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. வீக்லி 2-3 வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு மீஷோ ஹேண்ட்பேக் ஹால். இது எல்லாமே 195 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு பேக் மட்டும் 500 அபோவ் இருக்கு. மற்ற எல்லாமே 300 பிலோ 300 அந்த ரேஞ்ச்ல இருக்கிற ஹேண்ட்பேக்ஸ் தான். சில ஹேண்ட்பேக்ஸ் 300 ருபீஸ்க்கு இவ்வளவு சூப்பரா இருக்குமா அப்படின்னு சில ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு. டே 300 ரூபாய் கொடுத்தனடா இவ்வளவுதானா ஹேண்ட்பேக் அப்படிங்கிற மாதிரியும் சில ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு. சோ அது எல்லாத்தையும் தான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். மோர் தென் 12-13 ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு. சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட்பேக் இதுதான். ஷோல்டர் பேக்காவோ இல்ல ஸ்லிங் பேக்காவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் பேசிக் ஹேண்ட்பேக். சோ இது எல்லாமே வாங்கி ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கும். மேக்ஸிமம் கவர்லயே தான் வச்சிருந்தது. உங்களோட வீடியோல ஷேர் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலான்னு. இதோட எல்லா ப்ராடக்ட்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். எதாவது இப்ப அவைலபிலிட்டி இருக்கு, இப்ப எந்த இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருக்குன்னு தெரியல. பட் நீங்க விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சீங்கன்னா ரீஸ்டாக் ஆனிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி 90% ஆஃப் த ஹேண்ட்பேக்ஸ் வந்து பிலோ 300 தான். ரெண்டு ஹேண்ட்பேக் தான் வந்து அபோவ் 500 இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட்பேக் வந்து இதுதான். ஒரு மாதிரி கிரீம் ஒயிட் கலர்ல இருக்கு. பேசிக்கா ஒரு குல்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லாம் ரொம்ப பிளெயின் தான். இந்த அளவு அடர்த்தி இருக்கிற மாதிரி, சோ இந்த அளவு இந்த பேக்ல அகலம் இருக்கிற மாதிரி இருக்கு. டெய்லி வேர்க்கு யூஸ் பண்றீங்க நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு வாலெட், கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ், கொஞ்சம் கீஸ் மொபைல்லாம் மட்டும் எடுத்துட்டு போறீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா ஸ்டர்டியா தான் இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 197 ரூபாய். பிரைஸ் அப்புறம் ப்ராடக்ட் கோட் ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். மீஷோல லிங்க் கிடைச்சிச்சு அப்படின்னா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பேக் இதுதான். செகண்ட் ஹேண்ட் பேக் இதுதான். வெளில இருந்து இங்க நீங்க தூரத்துல இருந்து பார்க்கல ரொம்ப அழகா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் ஃபர்ஸ்ட் கவர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ சூப்பர் அழகா இருக்கே, 300 ருபீஸ்க்குள்ள இவ்வளவு சூப்பரா இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ அவுட்டர் சைடு இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் இருக்கு, அதெல்லாம் கூட நம்ம வந்து பஃபர் வச்சு தேய்ச்சா போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹார்ட்வேர் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்ட்வேர். ஹேண்ட் ஹெல்ட் பேக்கா நீங்க யூஸ் பண்றதுக்கு, ஷோல்டர் பேக்கா யூஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இந்த கிளாஸ்ப் இப்படி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லா பப்பரக்கான கிழிஞ்சிருந்துச்சு. சோ இனிமே இதை வந்து ஃபெவிக்விக் வச்சு ஒட்டணும் அப்படின்னு நினைச்சேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். எக்கச்சக்க கலர்ஸ் இருந்துச்சு, பட் எனக்கு பிடிச்ச கலர் எதுவுமே வந்து அப்ப அவைலபிளா இல்ல. சோ ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கலாம், ஸ்டைலிங் வீடியோஸ்க்கு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தேஞ்சு இந்த மாதிரி உறிஞ்சி வர்ற மாதிரி இருக்கிறதுனால குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் இது நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபுல்லாகவே லைட்டாக கூட இல்லை, ஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு நரம்பு வச்சு மட்டும்தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த இடத்துலலாம் ஃபினிஷிங் சரியில்லை. உண்மை என்னன்னா இது வாங்கி கொஞ்ச நாள் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இந்த ஹேண்ட்பேக் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால அந்த ஹேண்ட்பேக் ரிட்டர்ன் அனுப்பணும்னு நினச்ச ஹேண்ட்பேக்ஸ் கூட நானே வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் தான் இது. ஃபுல்லாக பாப்பரக்கான்னு கிழிஞ்சிருந்துச்சு. இதோட கூட நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது சும்மா கையில வச்சுக்கிறதுக்குனா இது நல்லா இருக்கும், பட் நிறைய ஹோல்ட் பண்றதுக்குலாம் இது வந்து மேட்ச் ஆகாது. ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இது வந்து ஃபெயில் தான். நெக்ஸ்ட் ஹேண்ட்பேக் இதுதான். ஒரு மாதிரி பார்ட்டி வேர் ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கு. பேசிக் ஹேண்ட்பேக். இதுவும் பிலோ 250 தான் வந்துச்சு. ஒரே ஒரு ஜிப்பு. உள்ள இருக்கிற குவாலிட்டி எல்லாம் ரொம்ப சீப்பான ஒரு நம்ம இந்த தாம்பூல பையெல்லாம் தருவாங்கல்ல, அதுலயே மெல்லிசான துணி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி துணியில தான் இன்னர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க. ஸோ ரெகுலர் யூஸ்க்கு இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்காது. பட்ஜெட்குள்ள நீங்க ஜஸ்ட் பார்ட்டி வேர் மாதிரி பாக்குறீங்க, எப்பயாவது சாரி கட்டுறப்ப மட்டும் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது நல்லா இருக்கும். ஸ்ட்ராப்பும் ஓகே ஓகே குவாலிட்டி தான். இது வந்து ஒரு 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும், வாங்கி இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஹேண்ட்பேக்ல கொடுத்துருக்க ஹார்ட்வேர் நல்லா இருக்கு, பட் இந்த செயின்ல கொடுத்துருக்க இந்த லூப் எல்லாம் வந்து அதுக்குள்ளேயே கருத்து போன மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில கவர்லேயே தான் இருந்துச்சு, பட் இந்த பேர்ல் டீடைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அகைன் நான் இது யூஸ் பண்ண போறது வந்து ஸ்டைலிங் வீடியோஸ்க்காக தான். நிறைய எக்கச்சக்கமான ஸ்டைலிங் வீடியோஸ், சல்வாஸ் எப்படி ஸ்டைல் பண்றது, லெகின்ஸ் எப்படி ஸ்டைல் பண்றது, பலாசோஸ், குர்தாஸ் அப்படின்னு பேசிக் இந்தியன் வேர் எப்படி நிறைய நம்ம ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா வரப்போகுது. ஸோ அதுக்கு ஸ்டைலிங் பண்றதுக்காக தான் இந்த பேக்ஸ் எல்லாமே இப்போ வாங்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டைலிங் பண்றப்போ சாரீஸ்கோ குர்தாஸ் கூடயோ வச்சு காட்டுறதுக்கு அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுக்கிட்டேன். இந்த ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட லைட்டாக வெளியில் வர மாதிரி தெரிச்சு போன மாதிரி இருக்கு. ரெகுலர் யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்கும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த ஹேண்ட்பேக். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 350-360 அந்த ரேஞ்சில் வந்துச்சு நான் வாங்குறப்போ. பேசிக் ஹேண்ட் ஹெல்ட் பேக், ஒரு பிளாக் கலர் பேக்ல ஒரு கோல்டன் ஹார்ட்வேரோட வருது. இந்த பேக் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டாப்பும் கொடுத்துருந்தாங்க. இது பெரும்பாலும் நல்ல பிராண்ட்ல வாங்கினாலுமே இந்த ரெண்டு ஸ்டாப் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாப் பெருசா நல்லா இருக்காது, இதுவும் நல்லா இல்ல. இந்த மாதிரி கேரி பண்ணுங்கிறதுக்காக தான் வாங்குறது. சப்போஸ் நான் ஸ்லிங்கா யூஸ் பண்றேன்னா என்னோட பழைய ஹேண்ட்பேக்ல இருக்கிற ஒரு பிளாக் கலர் ஸ்டாப் போட்டுக்கலாம்னு இருக்கேன். இந்த செயினோட குவாலிட்டியா இருக்கட்டும், இந்த ஷேப் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் பேக்கா இருக்கு, உள்ள எதுவுமே கிடையாது. ஷேப்பே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் பேக்கா கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட்டி வேர்க்கு மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுறீங்கன்னா கூட ரொம்ப அழகா சூட் ஆகும். சாரீஸ்க்கும் ரொம்ப அழகா எடுத்து காட்டும். காட்டன் சாரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். உள்ள வந்து ஓகே குவாலிட்டியில தான் இருக்கு. இந்த பேஸ் வந்து நல்லா இருக்கு, பட் உள்ள கொடுத்துருக்க இந்த மெஷ் எல்லாம் வந்து
ரொம்ப பேசிக்கான மெஷ் தான். ஒரே ஒரு பார்ட்டிஷன் தான், சென்டர்ல இந்த ஜிப் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இதோட ப்ரைஸ்க்கு 350-360 அந்த ரேஞ்ச் ப்ரைஸ்க்கு இது வந்து ஒரு சூப்பர் டீல் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஷேப்லாம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி சைஸ்லாம் பிடிக்கும்னா கண்ணை முடிக்கிட்டு நீங்க வாங்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேக் தான், ஒரு பேசிக் கிரே கலர் ஆஃபீஸ் ஸ்லிங்லாம் நம்ம போடுவோம்ல, ஆஃபீஸ்க்குலாம் நீங்க போடுறீங்க இல்லை பேசிக் குர்தாஸ் காலேஜ்க்குலாம் போடுறீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப், கரெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சைஸும் அதுக்கேற்ற மாதிரி கலரும் இருக்கு. இதுவும் வந்து ஷோல்டர் பேக் தான், ஹேண்ட் ஹெல்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லிங் பேக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராப் வந்து வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க, கோல்டன் ஹார்ட்வேர் தான், ஒரு மாதிரி கிரேயும் சிமெண்ட்டும் கலந்த மாதிரியான ஒரு கலர், ரொம்ப சட்டிலான கலராக இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது, செமி ஸ்ட்ரக்சர் ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கு. பேசிக்காக நம்ம கொண்டு போகிற எல்லாமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு சைஸ் வந்து நல்லா இருக்கு. இதோட ஸ்டிச்சிங் எல்லாமே நல்லா இருக்கு, ஸ்டிச்சிங்கோட த்ரெட்டு மட்டும் உங்களுக்கு வேற கலரில் த்ரெட் பண்ணியிருக்காங்க. அது டிசைன்காக கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல, டிசைன்காகனா இன்னும் கொஞ்சம் போல்டான கலர் இருந்திருந்தா நல்லா இருக்கும். பட் குவாலிட்டி வைஸ் ஓகே தான், இதோட ப்ரைஸும் 300 தான், அந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஓகே. நீங்க அடிக்கடி ஹேண்ட்பேக் மாத்துவீங்க, மாத்தி மாத்தி கலர் கலரா போட்டுக்க பிடிக்கும் அப்படின்னா இதே நீங்க வந்து உங்க வார்ட்ரோப் ஆட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பட் சிங்கிள் ஹேண்ட்பேக்கா நான் யூஸ் பண்ண போறேன், எனக்கு வந்து ரொம்ப நாள் வரணும் அப்படின்னா இந்த ஹேண்ட்பேக் வந்து அவ்வளவு சூட் ஆகுமான்னு தெரியல. இந்த இடம்லாம் இப்பயே வந்து கொஞ்சம் பெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு மாத்தி மாத்தி ஹேண்ட்பேக் யூஸ் பண்ண பிடிக்கும்னா இது ரொம்ப நாள் வரும், ரெகுலரா இதே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னா ரொம்ப நாள் வரும். சோ சைஸ் ஷேப் எல்லாமே ரொம்ப அழகா, ஸ்டாம்பை கலட்டிட்டு வெறும் ஹேண்ட் ஹெல்ட் பேக்கா யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸி ட்ரெஸ்ஸஸோடயோ இல்ல நீங்க ஒரு கவுன் எல்லாம் புடையிலோ போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் பார்த்தோம்ல, சேம் தான், கிட்டத்தட்ட சேம் தான், சேம் 197 தான் வந்துச்சு. அது ஒயிட், இது பிளாக். டக்குன்னு நீங்கள் வெளில போறீங்க, டூ வீலர் ஓட்டுவீங்க, டூ வீலரில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் உங்க கீ இதெல்லாம் மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கிராஸ் பாடியாக டக்குன்னு போட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, பசங்களை கொண்டு போய் விடுறது வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா இந்த பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதோட காஸ்ட்டுக்கு இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இதோட ஹார்ட்வேர்லாம் எதுவுமே இன்னும் ஆகல, ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஹார்ட்வேர்லாம் எதுவுமே ஆகல. ஜிப்போ குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டம்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் பார்த்தோம்ல, சேம் தான், அதுலேயே வந்து கலர் மட்டும் பிளாக் கலர், 197 ருபீஸ். இன்னைக்கு நான் காமிக்கிற பேக்ல இது வந்து என்னோட செகண்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இது ரெகுலராக மற்ற பேக்ஸ் எல்லாம் கூட நான் ஸ்டைலிங் வீடியோஸ்க்கு அந்த மாதிரி வாங்கினது, இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சே வாங்கினது. பியூட்டிஃபுல் குவாலிட்டியில் இருக்கு, ஸ்டாப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. பட் இது வந்து 500 above 560-550 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பேக் சைடு ஒரு ஜிப்பர் வருது, ஜிப் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கு. ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஒரு குட்டி பவுச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கு, இந்த பார்ட்டிஷன் நல்லா நீட்டான பார்ட்டிஷனாக இருக்கு, இந்த நடுவில் மட்டும் ஜிப்பு வச்சு எங்கிட்ட அவங்ககிட்ட ஆடுற மாதிரிலாம் இல்லை, இது ஒரு செக்ஷன் இது ஒரு செக்ஷன்னு நீட்டாக இருக்கு. ஒரு மாதிரி மல்டி கலரில் ஜூட்டும் ஃபேப்ரிக்கும் சேர்த்து செஞ்சுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் செஞ்சுருக்காங்க. நல்லா ஸ்டர்டியாக இருக்கும், நீங்கள் வச்சு யூஸ் பண்ணீங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கனாலுமே உங்களுக்கு இயர்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டிச்சிங் ஜிப்பிங் குவாலிட்டி ஃபேப்ரிக் குவாலிட்டி எல்லாமே ஏ கிளாஸாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்லாம் பிடிக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் எத்னிக் இதாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு சூப்பர்ப் டீலாக இருக்கும். ஸோ 560 அந்த மாதிரி இருந்துச்சு. எதுவும் சேல் இருக்குது இல்லைனா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீஷோவில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அந்த 50 ருபீஸ் ஆஃபர்லாம் வரும்ல, அதெல்லாம் போட்டு வாங்கினீங்கன்னா ஒரு 500 கிட்ட வரும். சூப்பர்ப் குவாலிட்டி அண்ட் டோட்டல் ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பேக், இது ரெண்டுமே நான் வந்து ஸ்மாலாக இருக்கு, பார்க்க சின்னதாக இருக்குது, ஸ்டர்டியாக இருக்குது, ஸ்ட்ரக்சர்ட் பேக் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்கினேன். பட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரெண்டுமே எல்வியோட டூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்வியில் இந்த மாதிரி பேக்ஸ் இருக்குன்னே தெரியாது, எத்தனை லட்சம் வரும்னு தெரியாது. பட் இது வந்து 200, 250, 270 பிலோ 300 ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. ஸோ டூப் அப்படிங்கிறதுக்காக வாங்கலாம், பட் இது பார்க்க நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். வந்து இந்த லோகோ பார்த்து அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுறப்ப தான் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு எல்வி பேக் இருக்கு அப்படின்னு தெரியும். பிலோ 300 இதோட ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. இது வந்து அவ்வளோ அழுத்தமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. லாங் செயினாகவும் நீங்கள் வியோ பண்ணிக்கலாம், ஷார்ட்டாக நீங்கள் ஷோல்டர் பேக் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே சூப்பர் குவாலிட்டி, எக்ஸலன்ட் குவாலிட்டி. இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் கண்ணை முடிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாத்தோட ப்ராடக்ட் கோட் அண்ட் ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன்லாம் அப்புறம் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் கொடுக்குறேன். ஸ்ட்ரக்சரான பேக்காக இருக்குது, சென்டரில் வந்து ஒரே ஒரு ஜிப் கொடுத்துருக்கேன். அந்த ஜிப் வந்து இந்த மாதிரி தூக்கிக்கிற மாதிரி தான் இருக்குது, உள்ளே இருக்கிற குவாலிட்டி எல்லாம் ஓகே ஓகே தான். பட் வெளியில் இந்த கார்ட்போர்ட் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, இந்த ஸ்ட்ரக்சருக்கு வச்சிருக்கிற குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ட்ராப்ஸ் வந்து ரெண்டுலையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நம்ம லெனோ பெரோஸ்லயோ இல்லை நம்ம வந்து ஒரு பிராண்டட் பேக்ல ஒரு 800-900 இல்லை 1000 ருபீஸ் எல்லாம் வாங்கினா ஸ்ட்ராப்ஸ் எப்படி இருக்கும், அதே குவாலிட்டி அதே ஈக்குவல் குவாலிட்டியில வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ் இந்த டிசைன்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்ணை முடிட்டு நீங்க வாங்கலாம். இந்த செட் ஆஃப் பேக்ஸ்ல நான் வாங்கின ஃபேவரட் ஐட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ரெண்டே ரெண்டு வாலெட் மட்டும் இருக்கு, ஒரு வாலெட் ஒரு கிளச் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வாலெட் இதுதான், இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஓகே ஓகே அப்படின்னு தான் இருக்கு. 200 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன், 200 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு வந்து இது ஒர்த் கிடையாது, அமேசான்லலாம் 200 ரொம்ப நல்ல குவாலிட்டி, 230-250
சூப்பர் குவாலிட்டியில் கிடைக்குது. இது கொஞ்சம் ஓகே ஓகே குவாலிட்டி மாதிரி தான் இருக்கு. பெருசாக நீங்கள் எதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது. பேசிக் கொஞ்சமாக கார்டு கொஞ்சமாக காயின்ஸ் அந்த மாதிரி இருக்குதுனா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு சாவி ஒரு மொபைல்லாம் வச்சிங்கன்னா இது வந்து பத்தாது. ஹேண்ட்பேக்குள்ளே சும்மா ஒரு கார்டு ஹோல்டர் மாதிரியோ ஒரு சும்மா ஒரு இல்லைனா வெறும் மொபைலும் கொஞ்சோண்டு இதுவும் வைக்கிற மாதிரி பைக்கில் மாட்டிக்கிறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து பெருசாக ஒர்த் இல்லை. ஜஸ்ட் நான் வாங்கிட்டேனே அப்படிங்கிறதுக்காக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வேரியஸ் கலர்ஸ் இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதோட கோட் வந்து நான் கீழே வைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கிளச்சு, இதுவும் பிலோ 300 தான். பிலோ 300க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கிளச். இந்தியன் எத்னிக் வியர்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் பீஜில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி இருக்கு. எம்ப்ராய்டரி வித் சீக்வன்ஸ் ஒரு கோட் இருக்கு. 280-275 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சென்டரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அமேசானில் ஏதோ ஒரு பிராண்டில் வேரியஸ் டிசைனில் இதே மாதிரி கிளச்சஸ் இருக்கும். அமேசான் ஹாலில் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். பட் அது வந்து 599-699 அந்த ரேஞ்சில் இருக்கும். சேம் குவாலிட்டியில் தான் இருக்குது இதுவும். சேம் குவாலிட்டி, சேம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி கோல்டன் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் குவாலிட்டி பட் 300 பிலோ இருந்துச்சு. இந்த மாதிரி எத்னிக் கிளச்சஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பார்ட்டி வேர்க்கு கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹால்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக் வந்து இதுதான். ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மால் ஸ்லிங் பேக். எக்ஸலண்ட் குவாலிட்டியில் இருக்குது, சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. 2 ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ஹேண்ட்ஹெல்ட் மாதிரி இருக்கிற ஒரு பிளாக் ஸ்ட்ராப், அப்புறம் ஒரு லாங்கான சில்வர் ஸ்ட்ராப். அந்த ஸ்ட்ராப்போட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இதுவும் 500 அபோவ் தான் வந்துச்சு. பட் இது வந்து நான் ஆஜியோவில் பார்த்துருக்கேன். சேம் மாடல் வந்து ஆஜியோலலாம் பார்த்துருக்கேன். அமேசானில் கூட பார்த்துருக்கேன். 800-900 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் ஸ்டட் மாதிரி இருக்குது. இதுலேயே இன்னொரு கலர் இருந்துச்சு, ஒயிட்டில் பிளாக் ஸ்டட் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டட்டோட குவாலிட்டி எல்லாம் நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியுது. ரொம்ப குட்டி சைஸ் தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இல்லைங்கிறதுனால நம்ம மொபைல் கேஷ் கீஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய ட்ரெஸ்ஸஸோட நீங்கள் பேர் பண்ணுறதுக்கு, இப்போ நான் போட்டிருக்கிறதோட பேர் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் ஒரு சாரியோட பேர் பண்ணுறதுக்கு, ஒரு குர்த்தாவோட பேர் பண்ணுறதுக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன். பியூட்டிஃபுல் குவாலிட்டிலையும் இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் காமிச்ச இத்தனை ஹேண்ட்பேக்ஸில் மோர் தென் 13 காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். இதுதான் என்னோட ஃபேவரட். இதுதான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில் போனேன் அப்படின்னா நிறைய எடுத்துகிட்டு போகிறதும் இந்த ஹேண்ட்பேக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் இதில் எந்த ஹேண்ட்பேக்குமே, இதில் எந்த இதுவுமே ஸ்பான்சர் பிஆர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே என்னோட ஓன் மணி கொடுத்து வாங்கினது. என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேண்ட்பேக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த ஏஜில் இருந்தீங்கனாலும் வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் காலேஜ் போகிறீங்க, இல்லை இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, இல்லை நீங்கள் வந்து குட்டீஸோட வெளில போகிறீங்க, குட்டீஸோட வெளில போகிறீங்கன்னா பெரிய பேக் எடுத்துட்டு போவீங்க. அது இல்லாமல் இதுவும் ஒரு ஷோல்டர் பேக் மாதிரி மாட்டிக்கிறதுலாம் மாட்டிக்கலாம். பிளாக் கலர் ஸ்ட்ராப் மாட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்ட்பேக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிச்ச ஹேண்ட்பேக்ஸில் எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வந்து இந்த சேனலில் இது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய கிவ்அவேஸ் வந்து வரப்போகுது. ஸோ அந்த கிவ்அவேஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் காமிச்ச எந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.